ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஷோபாபாக இப்பொழுதுதான் கீதையின் ரகசியத்தை கூறுகின்றார். கீதையை சொன்னவன் கிருஷ்ண பரமாத்மா என்று இலக்கியங்களில் எழுதி வைத்து விட்டனர். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. துவாபர யுகத்தில் முனிவர்களை வைத்து எழுதினார்கள். அந்த கீதையின் ஞானத்தை பற்றி கூறும் பொழுது முழு கடலையும் மையாக்குங்கள், அனைத்து காற்று மரங்களையும் பேனாக்குங்கள், ஆனாலும் கூட கீதை ஞானத்தை எழுதி வைக்க முடியாது என்று கூறியிருக்கின்றனர். பிறகு அவர்கள் கீதையை எவ்வளவு சிறியதாக உருவாக்கிவிட்டனர். கீதையை லாக்கெட்டில் வைப்பது போல் தயார் செய்கின்றனர். மதிப்பு வாய்ந்த பொருள் அல்லவா கீதை, மீது எவ்வளவு அன்பு உள்ளது. பிரம்ம பாபா கூட இவ்வளவு சிறிய தங்க டப்பாவில் வைத்து பரிசாகவும் கொடுத்திருக்கின்றார். ஞான கடல் அளவிட முடியாத ஞானம் கொடுக்கின்றார், மற்றும் இறுதி வரை கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் இந்த முரளியை ஒன்று சேர்த்து படிக்க முடியுமா? தினமும் தினமும் எவ்வளவு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ராஜயோகத்தின் மூலம். நாம் என்ன எழுதுகின்றோமோ பிறகு அது என்ன காரியத்திற்கு பயன்படும்? நம்முடைய 2000 4000 முரளிகளில் எங்கே அவர்களுடைய கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் உருவாக்கி இருக்கின்ற கீதை புத்தகங்கள் எங்கே? இந்த சத்தியமான கீதையின் மகிமை எவ்வளவு அளவுடைய முடியாததாக இருக்கிறது பாருங்கள். அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதைக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது. கீதை சாஸ்திரம் போன்றவற்றை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள்? ஆனால் இப்பொழுது ஷிவபாபாவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் முற்றிலும் புதியதாகும் என்று இந்த சத்தியமான கீதையை பற்றி தந்தை புரிய வைக்கிறார். இதனுடைய புத்தகம் எதுவும் கிடையாது. பகவான் ராஜயோகத்தின் மூலம் நமக்கு எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா இலங்கை அதை பற்றி சரியான விளக்கத்தை கொடுக்கின்றார். அதனை பற்றி சற்று ஞான சிந்தனை செய்வோம். இது எல்லையற்ற இராவணனுடைய இலங்கையாகும். இது விநாசம் ஆகத்தான் வேண்டும். முழு உலகமும் சிலோனில் இலங்கை இருப்பதாக படத்தில் அவர்கள் காண்பிக்கின்றனர். அந்த விஷயமே முற்றிலும் பொய்யானதாகும். இலங்கை கடலிற்கு நடுவில் இருக்கும் ஒரு தீவாகும். இந்த முழு உலகமும் கடலுக்கு மேலே உள்ளது, சுற்றிலும் கடல் உள்ளது என்று எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். வாஸ்கோடகாமா கடலை சுற்றி பயணம் செய்தார் என்று காண்பிக்கின்றனர் என்றால் பூமி தண்ணீருக்கு மேலே இருப்பதாக ஆகிவிட்டது அல்லவா? தீவு ஆகிவிட்டது, தீவு ஆகிவிட்டதல்லவா? இது எல்லையற்ற விரிகுடாகும். எல்லையற்ற தீவு, முழு உலகமும் இராவணனுடைய ராஜ்யம் நடைபெறுகிறது. ஆகவே முழு உலகமும் இன்று எல்லையற்ற இலங்கையாகும். அந்த இலங்கை மட்டும் கிடையாது, அந்த சமயம் இப்பொழுதுதான் நடைபெறுகிறது அல்லவா? சாஸ்திரங்களில் எவ்வளவு பொய்யானவற்றை எழுதிவிட்டனர். அவ்வாறு நடந்திருக்கக்கூடும் என்று நாம் கூட புரிந்திருக்கிறோம். இலங்கையை இராவணன் ஆண்டான், சீதையை கைப்பற்றி சிறையில் வைத்தான், அசோகவனத்தில் எல்லாம் எழுதி வைத்து விட்டனர்கள். யோசித்து பார்த்தால்தான் சிந்தனை வரும். புத்தி முற்றிலும் பூட்டப்பட்டு இருந்தது. இப்பொழுது பாபா வந்த பிறகு புத்தியினுடைய பூட்டு திறந்தது. குரங்கு படை உதவி அளித்தது ராமருக்கு சீதையை மீட்பதற்காக என்றெல்லாம் கூட எழுதி வைத்து விட்டனர். அந்த குரங்கு படைகள் கல்லை தூக்கினார்கள், பாலம் அமைத்தார்கள், நெருப்பு வைத்தார்கள் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். என்னென்ன விஷயங்களை உருவாக்கி இருக்கின்றனர் பாருங்கள். இந்த சமயம் முழு உலகத்திற்கும் நெருப்பு பிடிக்கப் போகிறது. இந்த பாரதம் அழிவற்ற தந்தையின் அழிவற்ற ஜென்ம பூமியாகும். இலங்கையை பற்றி அந்த ஒரு தீவு மட்டுமல்ல, உண்மையில் இராவணன் அங்கு மட்டும் ஆட்சி செய்தான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இராமாயணத்தில்.
அதுபோன்று கிடையாது. இன்றைக்கு பார்த்தால் முழு உலகமும் இராவணராஜ்யம். 5 விகாரங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் தலைவிரித்தாடுகிறது. அதனால்தான் ராவணனுக்கு 10 தலை சித்திரத்தை கூட காண்பித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மனித படைப்பில் ஒருவர் இருக்கவே முடியாது என்று முழு விளக்கமும் தந்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது சம்ஸ்கார சுபாவத்தை உடைய ஆத்மா உங்களது முயற்சியில் பரீட்சைக்கு நிமித்தமாக ஆகியிருந்தால், அந்த ஆத்மாவிற்காக கூட எப்பொழுதும் நன்மைக்கான எண்ணம் மற்றும் பாவனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது நெற்றி, அதாவது புத்தியின் நினைவு மற்றும் பார்வையினால் ஆத்மீக சொரூபத்தை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது. அப்பொழுதுதான் உயர்ந்த நல்ல உள்ளுணர்வுகள் மூலமாக மனதிற்கான சேவை செய்ய இயலும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/9/2022 காலை முரளி. இன்றைய முரளியின் முக்கிய சாரம், இனிமையான குழந்தைகளே, ஒருபொழுதும் கருத்து வேறுபாட்டில் வந்து படிப்பை விட்டுவிடாதீர்கள். படிப்பை விடுவதனால் மாயை என்ற மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் சென்று விடுவீர்கள். கேள்வி: இது பொதுவான சத்சங்கமாக இல்லாத காரணத்தினால் தந்தை எந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு அடிக்கடி எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக உள்ளது? பதில்: இது உலகில் உள்ள சத்சங்கங்களை போன்ற சத்சங்கம் கிடையாது. இங்கேயோ தூய்மை ஆவதற்கான படிப்பினை கிடைக்கின்றது. தூய்மை ஆகுவதில் மாயையின் தடை ஏற்படுகின்றது. ஆகவே தந்தை அடிக்கடி எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக உள்ளது. குழந்தைகளே, எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் சுகம் துக்கம் புகழ்ச்சி இகழ்ச்சி அதனை கேட்டு படிப்பை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. மேலும் தன்னை எல்லாம் அறிந்தவர் என புரிந்து கொண்டு யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. மாயை மிகவும் நிலையற்றது ஆகும். ஒருவேளை தந்தையிடம் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிட்டால் மாயை தலையை திருப்பிவிடும், கிரகாச்சாரமும் பிடித்து கொள்ளும். ஆகவே ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பாப்தாதாவின் அறிவுரைகளை ஒருபொழுதும் விமர்சிக்கக்கூடாது. நடிகர்களாகிய நாம் 84 பிறவிகள் எவ்வாறு எடுக்கிறோம் என்பதை கூட அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 84 லட்சம் பிறவிகளுக்கான விஷயமே கிடையாது. கல்பத்தினுடைய ஆயுளே 5000 ஆண்டுகளாகும். சாஸ்திரங்களில் இவ்வாறு கூறப்படவில்லை, இது உங்களுடைய கற்பனையாகும் என்று அவர்கள் கூறுவார்கள். தந்தைதான் நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். ஆகவே தந்தையின் அறிவுரைப்படி கேட்டு நடங்கள். நீங்கள் எவ்வளவு பொறுமையோடு அமர்ந்து புரிய வைக்கிறீர்கள், இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, எவ்வாறு நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகியிருக்கிறீர்கள், பிராமணக்குல பூஷணர்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் என்று தந்தை கூறுகின்றார். சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை மலர் உடையவர்கள் என்று உங்களைத்தான் தந்தை கூறுகின்றார். தேவதைகளின் மகிமை தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுத்திருக்கின்றார். பாபாவிற்கோ பகல் இரவாக சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய சித்திரங்கள் உருவாக்க வேண்டும். வரதானம் சுயமரியாதையில் நிலைத்திருந்து எல்லைக்குட்பட்ட இச்சைகளை முடித்துவிடக்கூடிய இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைகள் என்றாலே என்னவென்று அறியாத நிலையுடையவர்களாக ஆவீர்களாக. ஸ்லோகன்: ஒவ்வொரு நிலைமையிலும் சுயம் தங்களை வளைந்து கொடுக்க சொல்லக்கூடியவர்களாக ஆவதுதான் ரியல் குல்ட், உண்மையான தங்கம் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்த சிவ பாபா இன்றைக்கு எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். இந்த நேரத்துல வந்து இந்த முழு உலகமும் என்ன நடக்குது, தீயால அழிக்கப்படுறதுக்காக இருக்கின்றது, அதாவது அழிவு ஏற்பட போகுது. ஆனால் பாரத பூமி மட்டும் அழியாது. ஏனென்று சொன்னால் அது அழியாத தந்தையினுடைய பிறப்பிடம். இதனால தான் அது என்ன நடக்குது, பாரத பூமியை அழியாத பூமி என்று
அழைக்கப்படுகின்றது, அழைக்கின்றோம் நாங்கள். பாரதமே நிச்சயமாக ஒரு பழமையான அழியாத பூமி என்றது எங்களுக்கு என்ன உத்திகளில் எப்போவோ தெரியும். அப்போ வந்து சொல்லித்தந்தது என்ன, முழு உலகமும் இப்போ என்ன நடக்கப்போகுது, முடிவடைய உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். அதே நேரம் தந்தையினுடைய கழுத்து மாலையாகி நாங்கள் வர வேண்டும். அவ்வாறு வந்தாதான் நாங்கள் திருப்பி புதிய உலகத்துக்கு செல்ல முடியும். ஏனென்னு சொன்னால் கழுத்து மாலையாக வர்றாண்டா, கழுத்தில் இருக்கிற அப்பாண்ட கழுத்தில் இருக்கிற ஒவ்வொரு மணிகளுக்கும் அப்பா சொல்லியிருக்கிற, இப்போ 8 மணிகள் கோக்கப்பட்டுட்டு தானே அப்பா சொல்லியிருக்கிற. அப்போ நாங்கள் ஒவ்வொரு மணிகளாக அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு அப்பா சொல்கிற காரணம், நாங்கள் முழுமையாக தூய்மையடைந்தால் அப்பா என்ன செய்திருவார், மாலையில் கோத்துருவார். அப்போ நாங்கள் அதுக்கு முழுமையாக தூய்மையாகணும். முழுமையாக தூய்மை அடைஞ்சோன்னா அப்பா என்ன செய்வார், எங்களை மாலையில் கோத்துருவார். அப்பாண்ட கழுத்து மாலை மணியாகி விடுவோம். உடனே தந்தையோடு சேர்ந்து நாங்கள் என்ன செய்யலாம், ஆத்மலோகம் போகலாம். பிறகு புதிய உலகத்துக்கு செல்ல முடியும். இந்த ரகசியமெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் புரிந்திருக்கின்றோம். பாரத தேசம்தான் அனைத்திலும் மகத்துவமான மேன்மையான முதன்மையான யாத்திரை தலமாகும். அங்கதான் சோமநாதர் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கின்றது. மிக அழகான ஆலயம் அது, வேறு யாருமே அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட இல்லை. அடுத்து வேற விளங்கப்படுத்துகிறப்பா எங்களுக்கு, நாங்கள் பெறுகின்ற தந்தை கற்றுத்தருகின்ற இந்த உயர்ந்த ஞானம் முற்றிலும் புதியது. அதை பற்றி எந்த ஒரு சமய நூல்லையும் வந்து எழுதப்பட்டு இருக்கையில் எழுதப்படவும் முடியாதான் அப்போ சொல்கிறேன். அப்பா தான் எங்களுக்கு என்ன செய்கின்றார், எல்லாத்தையும் அழகாக விளங்கப்படுத்துகிறார். அதே நேரம் ராஜயோகத்தையும் கற்பிக்கின்றார். எவ்வாறு அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். அப்போ பிராமணர்களாகிய பிரம்ம பாபாவின் கமலவாய் வழி தோன்றல்களாக உருவாகிய குழந்தைகளாகிய நாங்கள் இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களோட ஞானத்தை போதையோடு கற்கின்றோம். இந்த ஞானத்தை போதையோடு கற்கின்றவர்கள் எல்லோருமே இல்லையா, பிராமணர்களாக இங்கே வந்தாலும் ஒரு சிலர் தான் போதையோடு கற்கின்றார்கள் என்று சொல்லி அப்போ அழகாக அதை குறிப்பிட்டிருக்கிறார். தந்தையின் உயர்ந்த தந்தையின் சிறீமத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். முழுமையாக ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் இது தந்தையினுடைய சிறீமத்படி நடக்கின்றேனா என்று எனக்குள்ள நான் கேள்வி கேட்டு அந்த வழியில் நான் சிறீமத்படி பின்பற்றி கொண்டே போகணும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் தந்தையிடமிருந்து எங்களுக்கு தேவையான முழு ஆஸ்தியை நாங்கள் கோர முடியும். அதைத்தான் அப்போ திருப்பி திருப்பி எங்களுக்கு நினைவுபடுத்துகிற. அதே நேரம் அன்றைக்கு சொல்லியிருக்கிறப்பா, என்ன நடந்தாலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இகழ்ச்சிகள் புகழ்ச்சிகள் என்ன நடந்தாலும் இந்த படிப்பை மட்டும் நிறுத்திவிட வேண்டாம். எது வரட்டும் படிப்பை நிறுத்தி விட வேண்டும். அப்போ அதான் சொன்னவர் சில முரளிகளில், பாலும் வரை கற்றுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி அழகா இன்றைக்கும் அதை எடுத்து எங்களுக்கு நினைவுபடுத்துற. நாங்கள் இப்பொழுது தந்தையினுடைய ஞானத்தை கற்று ஏறும் ஸ்திதியில இருக்கிறோம். தந்தையை மட்டும் நாங்கள் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்ய செய்ய உலக அதிபதிகள் ஆகுவோம். எங்களுடைய உயர்ந்த பரந்தாமத்தில் இருக்கின்ற பரம தந்தை தான் இந்த சொர்க்கத்தை சுவர்க்கத்தை படைக்கின்றார். அதனால் நாங்கள் எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் இருக்க வேண்டும்.
எங்களுடைய இந்த ஆத்மா, ஆத்மான்ற அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வு, ஆத்ம நிலை, அது தந்தையினோட தொடர்பாக இருக்க வேண்டும். தந்தையை விட்டு விலகி செல்லும் போது நாங்கள் என்ன செய்வோம்? அழிக்கப்படுகின்றோம். அப்போ எப்பொழுதுமே நாங்கள் தந்தையினை நினைவில் இருக்க வேண்டும். எங்களுடைய ஆத்ம உணர்வில் தந்தையோடு சேர்ந்து எங்களுடைய புத்தி பயணிக்க வேண்டும். இவ்வாறான நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? ராஜ்யத்தை கூற முடியும். ஆனால் எங்களுக்குள்ள ஏதாவது தேவையில்லாமல் சந்தேகங்கள் வந்தால் அனைத்தும் என்ன நடக்கும்? முடிவடைந்து விட்டுரும். இதெல்லாம் என்ன? கல்பகல்பமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாடகம். சில சில குழந்தைகள் வந்து தீயவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தந்தைக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தீய சகவாசத்தில் என்ன செய்கிறார்கள்? மற்ற குழந்தைகளையும் சேர்த்து வச்சு பாழாக்குகின்றார்கள். ஆனால் தந்தையினுடைய சிரமத்தின்படி நடக்கின்ற முதற்தரமான குழந்தைகளால் மாத்திரம்தான் வெற்றியை அடைய முடியும், வெற்றி மலியாக வர முடியும், தந்தையினுடைய இந்த மாலையில் மணிகளாக ஆக முடியும் என அப்பாவே சொல்லிட்டேன். இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் வந்து ஆசைகளுக்கான ஞானம் எதனையும் அறியாதவராக இருந்து எங்களுடைய சுயமரியாதையில் நாங்கள் உறுதியாக திடமாக இருப்பதால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எண்ணத்தையும் அப்படியே எடுத்து எறிஞ்சு விடுறோம். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எல்லைக்குட்பட்ட ஆசைகள், பணம், வீடு என்று சொல்லி இப்படிப்பட்ட எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எதையும் தேவையில்லை என்று நாங்கள் அதை எல்லாத்தையும் முடித்து விட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருங்கோ என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அப்பா சொல்லி சொல்லி நாங்கள் என்ன அப்படி வந்து விட்டோம். அடுத்தது இன்றைக்கு சொல்கின்றப்பா, அனைத்து சூழ்நிலைகளுக்கும் எங்களை நாங்கள் வளைத்து கொடுக்கின்ற இன்னொரு சூழ்நிலைகள் என்றாலும் எந்த ஒரு சந்தர்ப்பம் என்றாலும் எங்களை நல்லா வளைத்து கொடுக்கின்ற ஆத்மாக்களாக நாங்கள் இருக்கேக்க, அங்கே நாங்கள் என்ன தங்கங்களை வளைப்பவர்கள், நிஜமான தங்கம் ஆகுகிறார்கள். தங்கத்தை வந்து இப்படி வளைக்கலாம், உருக்கும் பொழுது அப்படி இப்படின்னு வளைஞ்சு கொடுக்கும். அதை போல நாங்களும் என்ன சொல்றோம்? சூழ்நிலைக்கு ஏற்றுதான் வளைந்து கொடுக்குறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கே நிஜமான தங்கமாக இருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அது நல்லதாகவும் இருக்கட்டும், ஒரு சரியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாயும் இருக்கட்டும், அங்கே தந்தையின் நினைவில் திடமாக இருக்கேக்க அது எல்லா சூழ்நிலையும் நாங்கள் என்ன செய்வோம்? வளைஞ்சு கொடுக்குறோம் தந்தையின் நினைவில் இருந்து. அப்பொழுது நாங்கள் உண்மையான நிஜ தங்கங்களாக இருப்போம் என்று அழகாக அப்பா எடுத்துரைத்துக்கிற. நாங்கள் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாண்டு அதை நாங்கள் தாரணை செய்து பார்ப்போம். ஓம் சாந்தி.